வயிறு என்பது ஒரு டப்பா மாதிரி அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும் நல்லா பசிக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இங்கே பாருங்க சுமாராக ஒரு நாற்பது வாய் ஜீர்ணம் பண்ணுறதுக்கு ஆசிட் சுரந்துருக்கும் உடனே நாற்பது வாயின்னு எழுதி வச்சுக்காதீங்க சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறேங்க நமது வயிற்றில் ஒரு நாற்பது வாய் ஜீர்ணம் பண்ணுறதுக்கு தேவையான ஹைட்ரோகுளராசிடும் சுரந்துருக்கும் நாற்பது வாயை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிடும் எப்படி மிஸ்டேக் ஆகுதுன்னா நாம் என்ன பண்ணுறோம் முதல் நாலு வாயை பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காமல் குண்டு குண்டாக முழுங்குறோமா நல்லா கேனீங்க இந்த பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காமல் குண்டு குண்டாக முழுங்கறதுனால முதல் நாலு வாய் சாப்பாடு இருக்கு இல்லையா அது மட்டும் தாங்க ரத்தமாக மாறுது அது மட்டும்தாங்க நல்ல சர்க்கரையாக மாறுது அது மட்டும்தாங்க மருந்தாக மாறுது பல்லுக்கு நன்றாக அரைத்து கூழ் போல் வேலை கொடுத்து நன்றாக அரைத்து சாப்பிட்ட உணவு மட்டுமே வயிற்றால் ஜீர்ணிக்க முடியும் முழுங்கின சாப்பாட்டை வயிறு ஜீர்ணிக்காது இப்போது வயிற்றில் நாற்பது வாய்க்கு ஆசிட்ருக்கு முதல் நாலு வாயை பல்லுக்கு வேலை கொடுக்காமல் குண்டு குண்டாக முழுங்கிடுறோம் இப்போ என்னால தெரியுமா நாற்பது வாயை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிடு முதல் நாலு வாயிலேயே தீந்துடுதுங்க முதல் நாலு வாய் நல்லா பொருளாக போயிருச்சா இப்போ வயிற்றில் ஆசிட் இல்லையா இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் பல்லுக்கு வேலை கொடுக்காமல் குண்டு குண்டாக விழுங்குறமா பொத்து பொத்துன்னு ஒழுகுதா அது தொப்பையாக மாறிடுது உடம்பு குண்டாகிடுது அப்புறம் என்ன பண்ணுவோம் உடம்பு குண்டாகி விட்டது தொப்பை வந்து விட்டதுன்னு வாக்கிங் போவோம் எங்கேயாவது போய் ரெண்டு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் வந்து உட்காந்து ரெண்டு மொட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுருவோம் கணக்கிட்டேலியாகும் எப்போல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ எதாவது கடல போய் நல்லா தின்ற வேண்டியது அப்புறத்துக்கு வாக்கிங் போகிறீங்க இப்போல்லாம் பாருங்கள் எங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ சாப்பாட்டு கடை திறந்து வச்சுருக்காங்க சுண்டல் முறுக்கு டீன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க போக வேண்டியது நடக்க வேண்டியது சுற்ற வேண்டியது சாப்பிட வேண்டியது வர வேண்டியது ஹலோ ஏற்கனவே சாப்பாடு ஓவராயிடுச்சு இருந்தால் வாக்கிங் போகிறீங்க அப்புறம் வாக்கிங் போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்தால் அப்புறம் இதுக்கு தான் போகணும் இங்கே பாருங்கள் இப்பெல்லாம் யாரும் வாக்கிங்கெல்லாம் போகிறதில்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன தெரியுமா ஒரு பொருள் இருக்குது அதை வாங்கி வயத்தில் கட்டிக்க வேண்டியது பிளக்கில் சுருக்கி சுச்சை போட்டு கிட் 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 குடுகுடு குடு குடுகுன்னு ஆட வேண்டியதுங்க சில பேர் கேட்டு பாருங்கள் வீட்டில் ஆடி கிடப்பாங்க எங்கே ஆடுறீங்கன்னு கேட்டால் சாப்பிட வேண்டியது ஆட வேண்டியது சாப்பிட வேண்டியது ஆட வேண்டியது மானங்கட்ட பொழப்பு எதுக்கு திம்பானதுக்கு ஆடு ஆடுவானுங்க கிடந்து ஒரு வீட்டுக்கு போனேங்க நாலு மிஷினுங்க ஓடுறது ஓடியாரது குட்டிக்காரது போட்டு பல்ட்டி அடிக்கிறதுங்க புரிஞ்சுக்குங்க மிஷினுக்கு மட்டும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு சாப்பாட்டை குறைக்கிறதே இல்லைங்க சிம்பிளாக சொல்லிட்டா பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து சாப்பிட்டா அது மருந்து பல்லுக்கு வேலை கொடுக்காமல் சாப்பிட்டா அது குப்பை கழிவு விஷம் நோய் அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் அரைத்து அரைத்துதான் முழுங்க வேண்டும் வாயிலிருந்து உணவு வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிற்றில் பல்லே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு முழுங்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இட்லியா சப்பாத்தியா ஒரு கப்பா நாலு கப்பா நாலு இட்லி ஏழு இட்லியா இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையா இவ்வளோதான் விஷயம் எல்லோரும் நல்லா கேவினிங்க பல்லு தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுது இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி ஏறுத்து இது மாதிரி அந்த கூலுக்கு ஒரு பேர் இருக்குங்க கைம் சைம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியாதுங்க சில பேர் கேட்குறாங்க உனக்கு இங்கிலீஷே ஒழுங்காக பேச தெரியலையே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணுன்னு ஹலோ இது எப்படி தெரியுமா இருக்குது இங்கிலீஷ் பேசுகிறவன் புத்திசாலி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கெல்லாம் இப்படி தான் பேச தெரியும் ஸோ அது கைமா சைமா என்னமோ கூளுங்க தமிழில் இப்படி வாயில் எந்த உணவை சாப்பிட்டாலும் நன்றாக மென்று கூழ் மாறி அரைத்து யார் ஒருவர் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு முதலில் எந்த வியாதியும் வராது வந்தால் தானே வைத்தியம் வந்தால் தானே மருந்து உணவே மருந்து எனவே உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்து பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாறி அரைத்து முழுங்குங்கள் கண்டிப்பாக உணவு மருந்தாக மாறும் நாம் பாசிட்டிவாக நேர்மறையாக இருப்போம் உடம்புக்கு ஆபரிமிதமான சக்தி கிடைக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை இயற்கையாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் இதை நமது தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கும் பொழுது நாமும் சரி நமது தலைமுறையும் சரி ஆரோக்கியமாக மருந்தில்லாத ஒரு உலகத்தை படைத்து கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியும் நண்பர்களே இது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது மருந்துல்லா மருத்துவம் ஒரு அரிய பொக்கிஷம்